தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் தனுர்வேதம். இதில் தெய்வங்களின் வில்கள் என்ற தலைப்பில் வாசிக்கலாம். எல்லா சுவாமிக்கும் தனுசு உண்டு. அந்த தனுசுக்கு என்று ஒரு தனி பெயரும் உண்டு. பரமசிவன் கையில் வைத்திருக்கிற தனுசுக்கு பினாகம் என்று பெயர். அதனால் அவருக்கே பினாகபாணி என்று ஒரு பெயர். திரிபுர சம்ஹாரத்தில் அவர் மேருவை தனுசாக வளைத்தார். மகாவிஷ்ணுக்கு சார்ங்கபாணி என்று ஓர் பெயர் சொல்வார்கள். பலர் இப்படி பெயர் வைத்துக் கொள்கிறார்கள். ஸ்ரீரங்கம் மாதிரி சாரங்கம் என்று நினைத்து கொண்டு சாரங்கபாணி என்கிறார்கள். அது தப்பு. இதிலே ரங்கம் எதுவும் இல்லை, சார்ங்கம் என்பதே சரி. சாரங்கம் அல்ல, சார்ங்கம் என்பது மகாவிஷ்ணுவின் கையில் இருக்கப்பட்ட வில். பொதுவிலே தங்க சக்கர கதா பத்ம ஆயுதங்களை விதிர் சதுர்புஜங்களில் தரித்தவர் என்று சொன்னாலும் இதுகளை சார்ங்கம் என்ற வில்லும் அவருக்கு முக்கியம். பஞ்சாயுத ஸ்தோத்திரம் என்று அந்த நூலோடு இந்த ஐந்தாகவும் சேர்த்தே ஸ்தோத்திரம் இருக்கிறது. விஷ்ணு சகஸ்ரநாம கடைசி ஸ்லோகத்திலும் சார்ங்கத்தை சேர்த்து ஐந்து ஆயுதங்களே சொல்லியிருக்குது. தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் நன்றாக வர்ஷிக்கட்டும் என்று ஆண்டாள் திருப்பாவையில் பாடியிருக்கிறார். தேவர்கள் மகாவிஷ்ணுவுக்கும் பரமேஸ்வரனுக்கும் பல பரீட்சை பார்க்க நினைத்தார்கள். அவர்களும் சரி என்று விளையாட்டாக உடன்பட்டு தனுர் யுத்தம் பண்ணி கொண்டார்கள். அப்போது மகாவிஷ்ணு சிவனுடைய வில்லை கொஞ்சம் பண்ணிவிட்டார். கொஞ்சம் பின்னமாய்போன இந்த சிவதனுஷ் விதேக ராஜாக்கள் வம்சத்திலேயே வந்து கடைசியாக ஜனகரிடம் இருந்தது. இதைத்தான் தனுர்பங்கம் என்று ராமர் உடைத்து சீதையை கல்யாணம் பண்ணி கொண்டார். தனுர்பங்கம் பண்ணின இடம் பீகாரில் தர்பங்கா என்று இருக்கிறது. அப்புறம் அவர்கள் அயோத்திக்கு திரும்புகிற வழியில் பரசுராமர் ஆக்ரோஷமாக எதிர்ப்பட்டு ஒரு வில்லை ராமர் முன்னாடி நீட்டி, நீ ஏதோ சொத்தை வில்லை மிதிலையில் உடைத்து பெரிய பேர் வாங்கிவிட்டாயே, இப்போது இந்த தனுசை நான் பூட்ட முடிகிறதா பார். சிவவிஷ்ணுக்களின் தனுர் யுத்தத்தில் பழுதாகாமல் இருந்த நாராயண தனுஷ் இதுதான் என்றார். ராமர் அந்த தனுசையும் அலாக்காக நான் பூட்டி பரசுராமருடைய அவதார சக்தியையே அதற்கு லட்சியமாய் வைத்து கிரகித்துக் கொண்டு விட்டார் என்று இராமாயணத்தில் வருகிறது. ராமச்சந்திரமூர்த்தி என்று நினைத்த மாத்திரத்தில் கோதண்டபாணியாகத்தான் தோன்றுகிறது. கிருஷ்ணாவதாரத்தில் வில் வைத்துக் கொள்ளாவிட்டாலும் தன்னுடைய ஆத்ம சகாவான அர்ஜுனனுக்கு வில்லாளி என்பதாகவே ஏற்றம் கிடைக்கும்படி அனுகிரகித்திருக்கிறார். காண்டீபம் என்பது அவனுடைய வில்லின் பெயர். காண்டீபம் என்பது தப்பு. சாக்ஷாத் பராசக்தியும் ராஜேஸ்வரியாக இருக்கும்போது இக்தனுஷ் என்பதாக கரும்பு வில் வைத்துக் கொண்டிருக்கிறாள். மன்மதனுக்கும் இதுவேதான் ஆயுதம். தனுசுக்கு இப்படி விசேஷம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலே இத்தனை தெய்வங்களையும் ஆக்கியிருக்கிற நிர்குண பிரம்ம வஸ்துவை அடைவதற்கும் உபனிஷத்திலேயே தனுர்வித்தை அபியாசத்தை தான் உபமானமாய் சொல்லியிருக்கிறது. சிஷ்யனை பார்த்து குரு, சௌம்யா உபனிஷத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய அஸ்திரமான மகாஸ்திரமான வில்லை எடுத்துக்கொண்டு அதிலே உபாசனையாலே நன்றாக சாணை தீட்டி கூறாயிருக்கிற அம்பை பூட்டி அக்ஷரமான குறியை நோக்கி அதுவாகவே ஆகிவிடும் பாவனையோடு விடு என்பதாக சொல்லியிருக்கிறது. இங்கே உபனிஷத்தில் இருக்கிற மகா அஸ்திரம் என்பது ஓங்காரம். அம்பு என்பது ஜீவனையைத்தான் குறியாக சொன்ன அக்ஷரம் என்பதற்கு அழிவில்லாத என்று அர்த்தம். பரபிரம்மம்தான் அது. ஜீவன் சாதனையால் தன் சித்தத்தை ஒருமுகமாக கூர்பண்ணி ஓங்காரத்தில் அதை பூட்டி, அதாவது ஓங்கார தியானத்திலே ஈடுபட்டு அப்படியே பிரம்மத்தில் சேர்ந்து அம்பு லட்சியத்தில் அப்படியே ஒன்றாய் பதிந்து விடுகிற மாதிரி அத்வைதமாகிவிட வேண்டும் என்ற அர்த்தம். இங்கே ஓங்காரம் தனுசாகவே ஓவமிக்கப்படுகிறது. பஞ்சாயுத ஸ்தோத்திரத்தில் பத்மத்துக்கு பதில் நந்தகி எனப்படும் கத்தி கூறப்படுகிறது. விஷ்ணு சகஸ்ரநாம கடைசி ஸ்லோகத்தில் சங்கு நந்தகி என்னும் வாழ் சக்கரம் சார்ங்கவில் கதையாகினவே கூறப்படுகின்றன. முண்டோகபனிஷத்தில் உள்ளது. அடுத்தது மூவகை ஆயுதங்கள். சஸ்திரம் மூன்று வகைப்படும். முக்தம், அமுக்தம், முக்தாமுக்தம் என்பது அந்த மூன்று.
விட்டுப்போவது முத்தம், முச் என்ற தாதுவுக்கு விடுதல் என்ற அர்த்தம். அதிலிருந்து வந்ததுதான் முக்தம். சம்சாரத்தை நிரந்தரமாக விட்டு போவதுதான் முக்தி, மோக்ஷம் என்பதும். முச் என்பதன் இன்னொரு ரூபமான மோச் என்பதிலிருந்து டிரைவ் ஆனதுதான் விடுதல் என்பதை சொல்வதாலேயே விடுதலை, வீடு என்ற பெயர்கள் தமிழில் முக்தியை விடு சொல்கின்றன. சிப்பியிலிருந்து தெரித்து விடுபடுவதாலேயே முக்தம் என்று நவமணிகளில் ஒன்றுக்கு பேர் முத்து என்கிறோம். முத்தியை தமிழ் நூல்களில் முத்தி என்றே சொல்லியிருக்கும். ஆயுதங்களில் கையை விட்டு போகிறவை, அதாவது கையில் இருந்து எரிகிறவை முக்தம். கல்லை வீசி அடித்தால் அது முக்தம்தான். பானங்கள் முக்தமே. அமுக்தம் என்பது கையை விட்டு போகாமல் பிடித்து கொண்டே அடிப்பது. கத்தி, சூலம், வேல், ஈட்டி இவை இப்படித்தான். ரொம்பவும் உக்கிரமான யுத்தத்தில் வேலையும் ஈட்டியையும் கூட அப்படியே தூக்கி எறிந்து தாக்குவதுண்டு. தனுர்பானங்களில் தனுஷ் எப்போதுமே அமுக்தமாகவே இருந்து கொண்டு பானங்கள் முக்தமாயிருக்கின்றன. பாசம் முதலிய ஆயுதங்கள் உண்டு. பாசம் என்பது நுனியில் சுருக்கு போட்ட கயிறு. அம்பாள் விக்கிரகங்களிலெல்லாம் பாசம், அங்குசம் என்பதில் இது இடது மேல் கையில் இருக்கும். பிள்ளையாரின் மேல் பக்க இடக்கையிலும் இருக்கும். இதிலே ஒரு நுனியை கையிலே அழுத்தமாக வைத்து கொண்டே இன்னொரு நுனியை ரொம்ப தூரத்துக்கு முக்தமாக வீசி சத்ருவின் குரல் வளையில் சுருக்கு போட்டு இழுத்து வர முடியும். இது முக்தா முக்தம். சில சக்கரங்கள் பண்ணப்பட்டிருக்கும். டெக்னிக்னாலும் அவற்றை ஒருத்தன் எய்கிற சாமர்த்தியத்தினாலும் சத்ருவை அட்டாக் பண்ணிவிட்டு போன டைரக்ஷனிலேயே திரும்பி எய்தவனின் கைக்கே திரும்பி வந்துவிடும். இதுவும் முக்தாமுக்தம்தான். முதலில் விட்டுவிட்டான், ஆனால் அப்புறம் கைக்கு வந்து விடுகிறது பூமராங் என்ற ஆயுதம். இப்படித்தான் குறியை அடித்த பின் விட்ட இடத்துக்கே திரும்பிவிடும் என்கிறார்கள். மகாமந்திரங்களை எந்த பானத்தில் வேண்டுமானாலும் சேர்த்து அஸ்திரமாக்குவது என்றில்லாமல் அதற்கன்றே ஒரு பானத்தை அஸ்திரமாக அந்த மந்திர தேவதையிடமே பெற்ற புராண புருஷர்கள் உண்டு. இவர்கள் இப்படிப்பட்ட திவ்யாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணும்போது அது லட்சியத்தை அடைந்து அடித்த பிறகு திரும்பவும் தங்கள் கைக்கே திரும்பி வருவதற்கும் மந்திர உச்சாரணம் பண்ணி வரவழைத்துக் கொண்டு விடுவார்கள். இல்லாவிட்டால் இன்னொரு தரம் அந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுவதற்கு இடமில்லாமல் போய்விடும் அல்லவா. விட்ட அஸ்திரத்தை திரும்ப வாங்கிக் கொள்வதற்கு உபசம்ஹாரம் என்று பெயர். அது தெரியாதவன் திவ்யாஸ்திரங்களை விடப்படாது என்று ரூல். அஸ்திரத்தின் மகாவீரியம் தெரியாமல் ஒருத்தன் விட்டுவிட்டு அது எதிர்பார்த்ததற்கு மேல் உத்பாதம் பண்ணுகிறதென்றால் அப்போது அவன் அதை திரும்ப வாங்கிக் கொண்டு விட வேண்டும் என்றே லோகக்ஷேமத்தை உத்தேசித்து இப்படி ரூல் செய்திருக்கிறது. தற்காலத்தில்தான் இப்படி தர்ம கட்டுப்பாடுகளே இல்லாமல் கண்டதுக்கும் கண்டம் ஏவுவோம், இன்டர் கான்டினென்டல் என்ற பயங்கரமான அணுசக்தி குண்டுகளை கண்டுபிடித்து ஸ்டாக் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது படை வகைகள். ரத கஜ துரக பதாதி என்ற சைன்யத்தில் நாலு வகை. இப்படி படையானது நாலு அங்கம் கொண்டதாயிருப்பதால் சதுரங்க சைன்யம் என்பது விளையாட்டுகளில் ஒன்றுக்கும் சதுரங்கம் என்று பேர் இருக்கிறது. சொக்கட்டான், செஸ் என்பதெல்லாம் அதுதான். இதிலும் நால்வகை படை மாதிரியே காய்களை வைத்துக் கொண்டு அவற்றை இந்த ரீதியில்தான் நகர்த்தலாம் என்று விளையாட்டு போவதால் சதுரங்கம் என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது. ரத கஜ துரக பதாதி என்பதில் ரதம் தேர்ப்படை, கஜம் யானைப்படை, துரகம் குதிரைப்படை, பதாதி காலாட்படை. ரதத்தில் இருப்பவன் ரதத்தில் இருப்பவனோடு, இப்படியே ஒவ்வொரு வித படையிலும் இருப்பவன் அதையே சேர்ந்த எதிராளியோடுதான் யுத்தம் பண்ண வேண்டும் என்று விதி. இந்த நாளில் ஆர்மிக்கு டிவிஷன் என்று பிரிவு இருக்கிற மாதிரி அந்த நாளிலும் கணக்கு இருந்தது. இத்தனை அக்ஷௌனி கொண்ட சேனை என்பார்கள். ஒரு அகௌனி என்றால் நால்வகை படையிலும் எத்தனை எத்தனை இருக்கணும் என்று கணக்கு உண்டு. மகாவீரர்கள்தான் ரதத்தில் இருந்து கொண்டு யுத்தம் செய்வார்கள். இப்படிப்பட்டவர்களில் ஒருத்தனாகவே இருந்து கொண்டு 10,000 பேரோடு யுத்தம் பண்ணும் திறமை பெற்றவனே மகாரதன் எனப்படுபவன். இந்த விஷயங்கள் மகாபாரதத்தில் நிறைய வரும். யுத்தபூமியில் சைன்யத்தை அணிவகுத்து நிறுத்துகிறதில் பலவித டிசைன்களின்படி செய்வார்கள். இவற்றுக்கு வியூகம் என்று பெயர்.
கருட வியூகம் பத்ம வியூகம் என்றெல்லாம் கருடன் பத்மம் மாதிரியான ரூபம் வரும்படி சைன்யத்தை அமைத்திருப்பார்கள். உள்ளே போக போக ரொம்ப சிக்கலான அமைப்பாக இருக்கும். இந்த வியூகங்களை பிளந்து கொண்டு உள்ளே போய் யுத்தம் பண்ணி ஜெயசாலியாக திரும்ப முடியும். அபிமன்யு கிருஷ்ண பரமாத்மாவிடமிருந்து பத்ம வியூகத்துக்குள்ளே பிரவேசிக்கிற முறையை மட்டும் தெரிந்து கொண்டு அதிலிருந்து எப்படி திரும்புகிறது என்று தெரிந்து கொள்ளாமலே கௌரவ சைன்யத்துக்குள் போய்தான் சத்துருக்களிடம் ஜீவனை இழந்தான் என்று பாரதத்தில் இருக்கிறது. நால்வகை படை தவிர கடற்படையும் கடல் யுத்த முறைகளும் உண்டு. இது நேவி ஏர்ஃபோர்ஸ் என்கிற விமானப்படைதான் நவீன காலத்தைச் சேர்ந்தது. விமானங்கள் முற்காலத்திலும் அபூர்வமாக தெய்வீக புருஷர்களாலும் அசுரர்களால் மட்டுமே உபயோகிக்கப்பட்டு வந்தன. திரிபுர சுந்தரர்கள் ஒரு மாதிரி விமான படையெடுப்பு செய்தவர்கள்தான். ஓர் ஹகௌனி என்பது 21,870 தேர்களும் அதே அளவு யானைகளும் அதைப்போல் மும்மடங்கான 65,610 குதிரைகளும் 5 மடங்கான 109,350 காலாட்களும் கொண்டது. அடுத்தது கோட்டை. இதெல்லாம் யுத்தபூமியைச் சேர்ந்த விஷயம். நாடு நகரம் முழுவதையுமே படையெடுப்பிலிருந்து ரட்சிப்பதற்காக செய்த முக்கியமான ஏற்பாடே கோட்டை கட்டுவது. ரொம்ப பெருசாக பலமாக செய்வது இது. அதனால்தான் என்ன கோட்டை கட்டின்றிருக்கே என்று கேட்கிற வழக்கம் இருக்கிறது. ராஜஸ்தான் ராணாக்கள் சித்தோரில் விசேஷமாக கோட்டைகள் கட்டினார்கள். சிவாஜியும் மகாராஷ்டிராவில் நிறைய கட்டியிருக்கிறார். அரண் என்று கோட்டை, அகழ் என்று அதை சுற்றி ஜலம் இருக்கும்படி வெட்டுவது முதலானவற்றில் தமிழ்நாட்டு மூவியந்தர்களும் சிறப்பு பெற்றிருந்தார்கள். திருக்குறளில் அரண் என்றே 10 செய்யுள் கொண்ட ஒரு அதிகாரம் இருக்கிறது. பொதுஜனங்களுக்கு யுத்த அபாயம் இல்லாமல் பெரிய காப்பாயிருந்தது அரண்தான். அதனால்தான் தர்மத்துக்கு அரண், சத்தியத்துக்கு அரண் என்றெல்லாம் பெரியவர்கள் கொண்டாடும் போது சொல்கிறோம். கோட்டைக்கு சம்ஸ்கிருதத்தில் துர்க்கம் என்று பெயர். சுலபத்தில் பிரவேசிக்க முடியாதது என்ற அர்த்தம். இகத்திலும் பரத்திலும் பெரிய ரக்ஷையாக இருக்கின்ற அம்பிகை துர்கா என்கிறோம். வடக்கே துர்க் என்று முடிகிற அநேக ஊர்கள் அங்கெல்லாம் பூர்வத்தில் கோட்டைகள் இருந்ததை காட்டுகின்றன. கட், காடா என்று முடிகிற ஊர்களும் இப்படியே தான். தமிழ் தேசத்திலும் ஊத்துக்கோட்டை, புதுக்கோட்டை, செங்கோட்டை, பாளையங்கோட்டை என்று அநேக ஊர்கள் இருக்கின்றன. செஞ்சி கோட்டையும் வேலூர் கோட்டையும் டூரிஸ்ட் சென்டர்களாக இருக்கின்றன. இவற்றிலே எத்தனையோ மர்மங்கள், பண்டங்களும் மனுஷியர்களும், முக்கியமாக ஸ்திரீகள் எதிரிகள் கையில் சிக்காமல் இருப்பதற்காக நிலவரை என்று அண்டர் கிரவுண்டில் வைத்திருப்பது முதலான பல ஏற்பாடுகள், வியூகம் மாதிரியே கோட்டையிலும் பல அமைப்பு முறைகள் உண்டு. கோட்டை நிர்மாணத்தாலேயே நாடு நகரத்துக்கு க்ஷேமம் உண்டாகும்படியாக அவற்றை சாஸ்திரோக்தமாக மந்திரபூர்வமாகவும் பண்ணவும் வழியிருக்கிறது. சயனம் என்பதாக வேதத்தில் யஜ்ஞங்களில் செய்த கட்டுமானங்களுக்கான ரூல்களின் அடிப்படையிலேயே கோட்டை நிர்மாணம் செய்யப்பட்டதாக சொல்கிறார்கள். மனுஷிய சாமர்த்தியத்தோடு மந்திரங்களாலும் வைதிகமான வடிவமைப்புகளாலும் ஏற்படுகிற தெய்வ சக்தியும் கோட்டை அமைப்பதில் பிரயோஜனமாய் இருந்திருக்கிறது. ஸ்ரீசக்கரம், ஷட்கோணம், சுதர்சன சக்கரம் என்றெல்லாம் சொல்பவை கூட சிலவித வடிவமைப்பினாலேயே திவ்ய சக்தியை பெறுவதுதானே. இப்படி காஞ்சிபுர நகரத்தையே ஸ்ரீசக்கர ரூபத்தில் ஆச்சாரியால் புனர் நிர்மாணம் பண்ணி தந்தாராம். கோட்டையிலும் இப்படி சக்கராகாரம், பத்மாகாரம் என்று பல டிசைன்கள். கோவிந்ததீக்தர் தஞ்சாவூரில் புதிதாக காருடமாக கருட ரூபத்தில் கோட்டை கட்டச் செய்தாராம். கோட்டை இப்பற்றிய இப்படிப்பட்ட அருமையான தத்துவங்கள், செய்முறை எல்லாவற்றையும் இப்போது நாம் கோட்டை விட்டு விட்டு நிற்கிறோம். பழைய கோட்டை அத்தனையும் ரெலிக்காக இடிபாடாக நிற்க விட்டிருப்பதுதான் நம் பெருமையாயிருக்கிறது.